கலந்தாய்வு இல்லாமல் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்தலாமா என்பது குறித்து 2 நாட்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் 65% அரசு ஒதுக்கீடு மூலமாகவும் 30% நிர்வாக ஒதுக்கீட்டின் மூலமாகவும் நிரப்பப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் முழுமையாக நிரப்பப்படாத நிலையில் இது தொடர்பாக திருநெல்வேலியைச் சேர்ந்த தனியார் கல்லூரி சங்கத்தின் ஜலீல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ரவிச்சந்திர பாபு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. பொறியியல் கல்லூரிகளில் கடந்த ஆண்டு சுமார் 2 லட்சம் இடங்கள் நிரப்பப்படவில்லை என மனுதாரர் தனது மனுவில் கூறியிருந்தார். பொறியியல் கல்லூரிகள் நடத்த முடியாமல் அங்கீகாரத்தை ரத்து செய்ய 10 கல்லூரிகள் மனு அளித்திருப்பதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அரசு ஒதுக்கீட்டிற்கு அளிக்கப்பட்ட இடங்கள் நிரம்பாததே இதற்கு காரணம் என்றும், எனவே இடஒதுக்கீடு தொடர்பான விகிதாச்சாரத்தை மாற்ற வேண்டும் எனவும் மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார். பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் கலந்தாய்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஜலீல் தனது மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு ஒதுக்கீட்டு இடங்களை அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை கொண்டு கல்லூரிகளே நிரப்பிக்கொள்ள தயாராக உள்ளதாகவும் மனுதாரர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கேட்ட நீதிபதி கலந்தாய்வு ரத்து செய்யப்படுவது தொடர்பாக 2 நாட்களுக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார்.